ஹாய் ஃபாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு டுட்டோரியல் பார்க்கலாம். ஏன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேர் 3D ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி பார்த்துருக்கீங்க. அந்த ஃபோட்டோ ஆக்சுவலாக வந்து அந்த 3D ஃபோட்டோ எப்படி பண்ணுறதுன்னு இந்த டுட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். பேசிக்காக ஃபோட்டோஷாப் நாலேஜ் மட்டும் இருந்தாலே போதும், சூப்பராக நம்ம இந்த டுட்டோரியல் பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ வீடியோ பார்க்கலாமா? ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை பேக்ரவுண்ட் இருக்குது. இன்னொரு இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்மேனோட இமேஜ் நான் PNG டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எஃபெக்ட் வந்து, அதுவும் நான் PNG தான் டவுன்லோட் பண்ணேன் நெட்லேருந்து. நீங்கள் வந்து உங்களோட ஓன் இமேஜஸையும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக ஈஸியாக பென் டூல் வச்சு கட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை வந்து கண்டென்ட் அவேர் கொடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைனா பேக்ரவுண்ட் ஆன்லைன்லேருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நீங்கள் பேசிக்காக தெரிஞ்ச வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது, அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. சிம்பிள் விஷயந்தான், இது மட்டும் தெரிஞ்சிட்டா நம்ம சூப்பரான 3D இமேஜ் க்ரியேட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, டெப்த் மேப்னு ஒரு ப்ராசஸ், டெப்த் மேப்னு ஒரு கான்செப்ட் வச்சு தான் ஆக்சுவலாக இந்த இமேஜ் ப்ராசஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. ஒரு ரெண்டு இமேஜ் ஆக்சுவலாக, இப்போ ரியல் இமேஜில் இருந்து இன்னொரு இமேஜ் காப்பி, அந்த காப்பி இமேஜ் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ மேப் பார்த்தீங்கன்னா வழிகாட்டக்கூடியது அப்படி தானே, ஒரு மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வழிகாட்டுறதுக்கு அந்த மேப் யூஸ் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இமேஜை வந்து எது எது எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து அந்த இமேஜை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம். டிசைன் பண்ணி இந்த ரெண்டு இமேஜையும் வந்து நீங்கள் வந்து FB-ல அப்லோட் பண்ணும்போது அதுவே ப்ராசஸ் பண்ணி ஒரு ஃபைனல் இமேஜ் வந்து 3D அவுட்புட்டாக கொடுக்குது. இப்போ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ்லேயும் இந்த பேக்ரவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் தூரத்தில் இருக்குது, இந்த ஸ்கை வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கனால இதெல்லாமே பிளாக்ல யூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த ஃப்ரண்டில் வரக்கூடிய ஆப்ஜெக்ட் எல்லாமே ஒயிட்டில் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்கை இருக்க போர்ஷன்லாம் பிளாக்காக யூஸ் பண்ணியிருக்கேன், இதில் ஃப்ரண்டில் வர ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா, சூப்பர்மேன் அப்புறம் இந்த எக்ஸ்ப்ளோஷன், இந்த ரெண்டுமே வந்து ஃப்ரண்டில் இருக்குது. எக்ஸ்ப்ளோஷன் ரொம்ப ஃப்ரெண்டில் இருக்கிறனால பியோர் ஒயிட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர்மேன் அதுக்கு கொஞ்சம் பேக்கில் இருக்கிறனால அந்த ஒயிட்டே கொஞ்சம் டல் பண்ணி ஒரு ஒயிட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் போகும், இங்கேருந்து பேக்கில் இருந்து அப்படியே டிஸ்டன்ஸ் காட்டுறது மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ இதுதான் ஸ்டெப்ஸு. சேம் இதே இமேஜை நான் வந்து நான் இப்போ ஃபோட்டோஷாப்பில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். பென்டூல் எடுத்துக்கோங்க. பென்டூல் எடுத்துகிட்டு இந்த ஸ்கையோட பேக்ரவுண்டை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். அப்படியே மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஜி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜி ப்ரெஸ் பண்ணி பெயிண்ட் ஃபில் பண்ணிக்கோங்க, அதோட பிளாக் கலர் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக்ரவுண்டில் இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே பிளாக் கலர் ஃபில் பண்ணணும், ஃப்ரண்டில் இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே ஒயிட் ஃபில் பண்ணணும். அப்புறம் இது முடிச்சுட்டு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஸ்கையை நம்ம ஃபில் பண்ணலாம். இதுவும் பென் டூல் வச்சு ஃபுல்லாக வைஸ் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு சேம் கண்ட்ரோல் என்டர் கொடுங்க. கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு இதில் வந்து கிரேடியன்ட் ஃபில் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் பிளாக்லேருந்து கொஞ்சம் கம்மியான பிளாக் வச்சுக்கோங்க, கீழே வந்து ஒயிட்டு தான். மேலேருந்து கீழே வர மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஒயிட்டில் வரணும், பேக்கில் போக போக தூரம் காட்டுறதுக்கு வந்து பிளாக் ஆகிட்டே போகணும். ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு ரூப் ஃப்ரம் லேயர்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இதை வந்து இதோட நேம் டெப்த் மேப்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. நம்ம இனி பண்ண போகிற எல்லா லேயர்ஸுமே டெப்த் மேப் லேயர்லேயே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதை முடிச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது ரெண்டு லேயர், ஒன்று ஃபயர் இன்னொன்று சூப்பர்மேன். இப்போ சூப்பர்மேன் லேயரை வந்து நீங்கள் வந்து டபுள் ஆக்கணும். அதுக்கு வந்து கண்ட்ரோல் ஜே யூஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஜே யூஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு ஒரு சூப்பர்மேன் இமேஜை வந்து அப்படியே டெப்த் மேப் ஃபோல்டருக்கு மேலே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு டெப்த் மேப் லேயரை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு சூப்பர்மேனை வந்து ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு கலர் ஓவர்லே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து சூப்பர்மேன் ஃப்ரெண்டில் இருக்கிறனால நம்ம இப்போ ஒயிட் சூஸ் பண்ணுறோம். ஒயிட் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துவோங்க. இப்போது சூப்பர்மேன் லேயரையும் டெப்த் மேப் ஃபோல்டருக்குள்ளே கொண்டு போயிடலாம். அப்புறம் டெப்த் மேப் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடி பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஃபயர் லேயர் தான். ஃபயர் லேயரையும் கண்ட்ரோல் ஜே கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணிவிட்டு டெப்த் மேப் சீனுக்கு மேலே கொண்டு போயிருக்கோங்க. கொண்டு போயிட்டு டெப்த் மேப் லேயரை ஆன் பண்ணிவிட்டு ஃபயரில் ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. போயிட்டு கலர் ஓவர்லே கொடுத்து ஃபயர் வந்து ரொம்ப ஃப்ரெண்டில் இருக்கனால ஒயிட் ஃபுல்லாகவே ஒயிட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இதையும் டெப்த் மேப் ஃபோல்டருக்குள்ளே கொண்டு போயிருங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ இமேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரிஜினல் இமேஜ், இன்னொன்று வந்து நம்ம வந்து டெப்த்து க்ரியேட் பண்ண இமேஜ். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த இமேஜஸ் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். இந்த சேவ் பண்ணக்கூடிய பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த நார்மல் இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு நேம் போட்டு .png ஃபைல் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதை சேவ் பண்ணி முடித்த அப்புறமா அடுத்தது பார்த்தீங்கன்னா டெப்த் மேப் சீனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இதையும் png ஃபார்மேட்டில் சேவ் பண்ண போகிறோம். இதில் தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன நேம் போட்டுறீங்களோ சேம் அதே நேமை போட்டுட்டு பக்கத்திலே அண்டர் ஸ்கோர் போட்டு டெப்த்துன்னு நீங்கள் டைப் பண்ணணும். இப்படி டெப்த்துன்னு டைப் பண்ணால் மட்டும்தான் இந்த இமேஜை வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ இதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணிட்டா போதும். மீதி ஸ்டெப்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். அப்புறமா ஸ்ட்ரைட்டாக அப்லோட் தான் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் இமேஜ் ஒரு நேமில் சேவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் டெப்த் இமேஜ் பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்கோர் டெப்த்துன்னு நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ராவாட்டு. ஸோ இன்னும் நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்லோட் பண்ணலாம் FB-ல. ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஃபோட்டோ வீடியோ ஆப்ஷனில் போங்க. ரெண்டு இமேஜையும் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். அதுவே கரெக்டாக அந்த டெப்த் மேப்பை வந்து அப்சர்வ் பண்ணி 3D ஃபோட்டோ அதுவே க்ரியேட் பண்ணிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட இமேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிள் தான், ஒரு சூப்பராக ஒரு பேசிக் ஐடியா தான். நம்ம டெப்த் மேப் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிடுச்சுன்னா என்ன பெட்டரான 3D இமேஜை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா கேம் ஆஃப் த்ரோன் பிக்சர் உங்களுக்கு காட்டினேன்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அது பிக்சர் நம்மளுக்கு ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். அது ஆக்சுவலாக ரொம்பவே டீட்டெயிலாக இருக்கும். இது ஒரு பேசிக் டியூட்டோரியல் தான். நீங்கள் அதில் இருக்கிற மாதிரி இந்த ஹைலைட்ஸு, ஷேடோஸ் அதெல்லாமே வந்து கொஞ்சம் கூட டீட்டெயில் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பரான 3D இமேஜ் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹாவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.